ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வினுத்து. இந்த வீக்கெண்டு நிறைய பேர் கொடைக்கானலுக்கு ரூம்ஸ் புக் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் நம்மக்கிட்டே கூட நிறைய பேர் வந்து ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கீங்க. கொடைக்கானலுடைய கிளைமேட்ஸ்லாம் எப்படி இருக்குமோ, மரம்லாம் விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க, லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, போகலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கும் நேத்திய முந்தைய நாள், அதாவது வெனஸ்டே வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்ததுங்க. செம்மத்தியான வெயில் அடிச்சுட்டு இருந்தது, நல்ல காற்று அடிச்சிட்டும் இருந்தது, ஒரு சொட்டு மழை இல்லை, நல்ல மஜாவாக இருந்தது. நூற்றுக்கணக்கான டூரிஸ்ட் வந்து வந்துட்டும் போயிட்டு தான் இருந்தாங்க. ரெட் அலர்ட் அணைக்கு கூட எவ்வளோ டூரிஸ்ட் வந்து வந்துட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8:00 வரைக்கும் மூஞ்சியில் சப்புன்னு அடிக்கிற மாதிரி வெயில் அடிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு. கொடைக்கானலில் அப்படியே எப்படி சொல்கிறது, காற்றுல அந்த ஸ்கையில் மிதக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக வந்து வீக்கெண்டில் வந்து லீவ் வரனால நிறைய டூரிஸ்ட் வந்து கொடைக்கானல் வர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கீங்க. அதனால் ரூம்ஸ் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, ரேட்டும் ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறவங்களுக்கு தயவு செஞ்சு ஆகஸ்ட் 22க்கு மேலே பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் கொடைக்கானல் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி கொடைக்கானல் ஆகஸ்ட் 14-15 வந்து சலைத் மாதா டெம்பிள் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொடைக்கானல் அசம்பிள் ஆகி அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதனாலையும் கூட ரூம்ஸ் வந்து டிமாண்டாக இருக்குது. ரூம்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பிரதர், அதுவும் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே மேக்ஸிமம் ஃபுல் ஆயிரும். நேற்று ஈவினிங்கே மேக்ஸிமம் டவுனுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சரௌண்டிங்கில் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஃபுல் ஆயிரும். அதனால் அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சும்மா ஃபோனில் சொல்லி நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரூம் புக் பண்ணி வைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரூம் கிடைக்காது. அதனால் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ரூம்ஸில் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. கொடைக்கானலுக்கு வர்ற பாதையில் எங்கேயும் லேண்ட்ஸ்லைடு இல்லைங்க, மரம்லாம் எதுவும் விழுகலை, நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. அதே மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எதுவும் க்ளோஸ் பண்ணலை, எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. கொடைக்கானலுக்கு வர்றதுக்கான மெயின் பாதையான பழனி வத்தலக்குண்டு ரெண்டு பாதையும் தரமாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் நீங்கள் வரலாம். அங்கங்கே ரெண்டு இடத்துல ரோடு சைடில் வந்து பாலை வேலை நடக்குது, அது இன்றைக்கி இப்போ இந்த மழை பெஞ்சதில் டேமேஜ் ஆகலை. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே இருந்தே அந்த பாலை வேலை நடந்துட்டு தான் இருக்குது, அதனால் பயப்படாதீங்க. அதே மாதிரி புதுசாக அன்மேரிட் கப்புள்ஸ், ஃப்ரெண்ட்லி கப்புள்ஸ்னு புதுசாக பேர் சொல்கிறீங்க, எனக்கே புதுசாக இருக்குது, சரி அப்படியே போட்டோம். இதில் வர்றவங்க, அதாவது அன்மேரிட் கப்புள்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்களா ஜி நாங்கள் வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பைக்கில் காரில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்கள் பேப்பர்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் லைசன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்கணும், ஹெல்மெட் போட்டுக்கோங்க, மற்றதெல்லாம் ஃபார்மாலிட்டி செக்கிங் தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்படியும் பயமாக இருந்துச்சு அப்படின்னா பஸ்ஸில் வந்துடுங்க, டோன்ட் வரி. ரெயின் கோட்டு, அம்பர்லா, வாட்டர் ப்ரூஃப் ஹேண்ட் க்ளவுஸு, ஸ்வெட்டர், ஜர்கின்லாம் வந்து சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் கொடைக்கானலில் வந்து ரூம்ஸ், ரிசார்ட்ஸ், காட்டேஜஸ் தேவை அப்படின்னா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் ரூம்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது, ரேட்டும் ஹையாக தான் இருக்குது, அதனால் கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 22க்கு அப்புறம் கண்டிப்பாக வாங்க, நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டான ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, நல்லா பண்ணித்தரலாம். நான் உங்கள் வினோத், இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.